என்ன முறிஞ்சு விழுந்து போடுவோம். உண்மையாவாத்துக்கு போலாம். நெல்லியடி நாவலர் மடம் நெல்லியடி நாவலர் மடம் அங்க அணிக்கிறான் பாருங்க. அவ்வளவு மக்கள் வந்து கூட்டம் நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, நான் வசந்த் தனேஷ். எல்லாரும் தெரியும் எங்களை யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு 3 நாளாக வந்து சரியான காற்று மழையை வந்து பயங்கரமாக வந்து அடிச்சு கொண்டிருக்குது. அந்த வகையில் வந்து மக்கள் வந்து இன்றைக்கு 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து எங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன செய்ய நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டு அந்த இடங்களை நாங்கள் ஆட போகிறோம். சரியா, அதாவது எந்தெந்த இடம் வேணும் அவங்களுக்கு அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறேன், நீங்களும் பார்க்கலாம். முக்கியமாக மக்களை வந்து எங்கள் சின்ன மூலமாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்க ஆட்டோ வருது, நாங்கள் இப்போ ஆட்டோவில் போய் பார்க்க போகிறோம். சரியா போகிறோம், கம்பி வரானவா? சரியா, ஓகே. இப்போ பாருங்கள் எங்களோட ஒழுங்கில் வந்து இப்போ தண்ணிலாம் போட்டுது. இங்கெல்லாம் பாருங்க ஒரு தண்ணியுமே இல்லை, எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான். நாங்கள் இப்போ மக்களை வந்து பருத்தித்துறை நெல்லியடி வீதியில் நிற்கிறேன் பாருங்கள். நெல்லியடி டவுனாக எப்படி வந்து இந்த மலையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்டா. நான் அப்படி நடந்து போயிட்டு நான் உங்களுக்கு டவுனை காடி காடி கொடுக்குறேன். ஐயா அப்படி மேலே அப்படி மேலே பாத்தீங்களா மக்களே, வந்து மழை இன்னும் கொட்டி தீக்குதா. இப்படியே போவோம் பாருங்க. நாங்கள் இப்ப நெல்லியடி டவுன்ல நினைக்கிறோம், அதாவது சிக்னல்ல நினைக்கிறோம். உள்ளுக்கில் இருக்க கிராமங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியால் மூழ்கி போய் அப்படி நிறைஞ்சு போயிருக்கா. நெல்லியடி மத்திய நகரம் டவுன் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, எப்படி இருக்கு மலையால் பாதிக்கப்பட்டோம். ஆமாம், முடியலை. அப்படியே போவோமா? நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு இப்படி கடந்து போவோம். நேரம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சரி, அப்போ 12 மணி. ஐயா வணக்கம். அப்படி எப்படி மலை ஊரில் உண்மைக்குமா மலை விட பண்ணுறீங்களோ? இப்போ நாளைக்கு இப்போ 3 நாளாக தொடர்ந்து இப்போ பெய்யுது மழை. நீங்கள் சுந்தரம் இது எந்த ஊரை இது உங்கள்கிட்ட இங்க உங்களோட ஊரில் தண்ணியெலாம் அப்படி மலையில மலையில வெள்ளம் பரவாயில்ல. அப்படி ஓகே ஓகே. சரி, ஆக்கில் இருந்து மேலே இல்லை கடைக்கலாம் சிலங்கெல்லாம் குறைவு. இப்போ என்ன கடைக்கலாம் வரது குறைவு அப்படிதான். வர போயிட்டு பார்த்தீங்களா மக்களே, கடைக்கில் எல்லாம் ஆக்கில் காணவே இல்லையா. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் கொஞ்சம் நினைக்கிறோம், இல்லாட்டி இந்த இடம்லாம் பார்க்கல. இப்படியே போமா அங்கே பாருங்க, அந்த அதில் பாருங்க ஒரு மோடி ஒன்று ஸ்டார்ட் பெரியல போல ஒரு அண்ணா தள்ளி கொண்டு போடுறாங்க. அப்படி உங்களோட ஊரில் அப்படி மலை ஊர்லாம் நெருப்பு மலையாங்க உண்மையாவா? சரியா ஓ தாங்கல அம்மையா, கஷ்டம் தானே அம்மையா. மதிய சாப்பாடே பான் பான் தான் போமா. இங்கெல்லாம் பாருங்க ஒரு 5000 இந்த சின்ன ஒரு பேக்கையும் தூக்கொண்டு ஆள் பார்த்து பார்த்து வருது, கடுமையாக யோசிக்கிறார். ஐயா எங்கே போறீங்க மழைக்கால? எங்கே போறீங்க மழைக்கால? பேக்கரி போறீங்க? எல்லாரும் மதிய சாப்பாடு பான் தானே? அப்போ பான் தானே? கேக் வாங்க போறீங்களா? அப்படியா, என்னடா நீங்கள இப்போ ஊரு இந்த இங்கே இந்த வரான். சரி ஓகே, பார்த்து போங்க. ஓகே ஓகே, பாய் பாய். சரி மக்களே பார்த்தீங்களா, அப்படியே இங்கெல்லாம் பாருங்க இந்த கடைக்குள்ளே நிறைய பேர் ஆக்க நிற்பினா அண்டைக்கு ஆக்களை காணலை.
வரதுக்கு இப்போ பெரிய மழையாடுறேன். சேதாரங்கலம் கூட இல்லை, சேதம் கூட வீடு கலக்கம் தண்ணி இல்லாம வீட்டையும் உள்ள தண்ணி வந்துட்டுப்பா, வீட்டுக்கு உள்ள வந்துட்டு பழைய விடம் இருக்குது, புது வீட்டா தண்ணி வேற இல்லை, பழைய வீட்ட அது கொஞ்சம் அந்த நிலம் கொஞ்சம் எந்த வீடு தான், ஆனா இருந்தாலும் பார்த்தால் மக்கள் எங்க வந்து இந்த தண்ணி வந்து போயிடும் சொல்லி இந்த ஆடிய காரணம் வந்து நினைக்கிறேன். பரபரப்பா வந்து இந்த இடம் இருக்குது என்றால் நெல்லியடி நாவலர் மடம் நெல்லடி நாவலர் மடம் அங்கே நினைக்கிறேன். பாருங்க அவ்வளோ மக்கள் வந்து கூட்டம் நினைக்கிறேன் பாருங்க. இந்த தண்ணி வந்து போயிலுண்டு எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து நினைக்கிறேன். பாருங்க படவில் இதுக்கு விழுந்தா கவனம் விழுந்து போடுமா ஆபத்து பரபரப்பாக எல்லாரும் நினைக்கிறோம். எப்படி நானே பின்னால் நிறைய ஊர் இருக்கு போலண்ணா அப்படி ஓ கிராமம் இருக்குது ஏதோ ஒரு ஊர் ஆகலை நினைக்கிறாங்கல்ல அங்கே தண்ணி வந்து இப்படி போகுது போல என்ன ஓடி போகுது என்ன நடந்தது இது வந்து முதல் அந்த வீட்டுக்காரர் வந்து அது கொங்கு போட்டிங்கன்னா இந்த கடைக்கு வரும் இந்த கொங்கு வந்து இவன் போட்ட வரையும் அதனால வர தண்ணியா பிளக் பண்ணி அங்கே வீடு இல்லாம தண்ணி டொய்லெட்டுக்கு போயிடாது குடிக்கையாது சாப்பிடலாது வீட்டான புல்லாயிருந்தேன் சேவைக்கு சொல்லி பிரதேச சேவைக்காரன் எல்லாம் வந்து நிற்கிறான். அம்மா இந்த மலைக்குள்ளே நினைவீங்கள் அரசாங்கம் எனக்கு என்ன சாப்பிடுங்க அப்படியா உங்க வீடு தூரமா பக்கத்துலயா பாக்கலாமே பாப்பா அம்மா வீடு பாப்பாமா தண்ணி வந்து அப்படியே மூலி இருக்கான் பாப்பா என்ன மாதிரி பாருங்க பாப்பா பாருங்க மக்களே காடு பாப்பா வாங்க பாப்பா அம்மான வீட்டை போ எங்களுக்கு அடி விழுது அடிக்கா ஒரு வேலை பாப்பா இப்படி கரண்ட் இல்லையா யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்துலயும் தான் நிலைமை இங்க பாருங்க ஒரு இந்த வீட்டை பாருங்க இந்த கடவுள் என்ன பாருங்க அப்படி மிதக்கு தம்பியா சு என்னன்றாப்பா இதுக்குள்ள உள்ள நிக்கிறீங்க கஷ்டமே இல்லையா உங்களுக்கு நல்ல வேலை உள்ளுக்கேன்னு தண்ணி ஏறி இல்லை நேத்தியா மலைக்கு கண்டிப்பா ஏறி இருக்குமா அப்படியும் ஓகே ஓகே அங்கே பாப்பா உண்மையா மக்கள் வந்து முடியலை என்ன காரணம் என்றால் எல்லாரும் வந்து இந்த சரியா பாதிக்கப்பட்டு போயிருக்கணும் நான் இந்த மலையால மலையால பாத்தீங்க என்றால் கரண்ட் கம்பி இல்லாம வந்து இந்த நேரத்துல எப்ப வடிச்சு பறக்கமாட்டே யாருக்கும் தெரியல ஐயா பாருங்க ஹெல்மெட் போட்டு போறாங்க
குடையில் அம்மா மழைக்கு நினைவாதீங்க, ஏன் நினைவீங்க? என்னங்க என்னன்னா மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அம்மா வந்து கொட்டில் போட இருந்தான் தெரியும், சின்ன கொட்டில் போட்டு வீடு வேலை இருந்தாவாம். இப்படி மழை வந்தால வந்து இந்த இடத்துல வந்து கொட்டில் போடவும் இல்லாதான் இருக்கவும் இல்லாதான் சொல்கிறா. என்ன காரணம் என்றால் இப்பெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறோம், அதெல்லாம் அந்த சிக்கல் உண்டு. நாங்கள் நினச்சோம் அவங்க இந்த ஏற்கனவே வீடு இருக்குது தண்ணி வந்துருக்கோம்னு பார்த்தா அப்படி இல்லை. இப்போ வந்து இந்த கொட்டில் போட இருந்த இடத்துல தண்ணி வந்தால இப்போ இடம்பெயர்ந்து அவன் சொந்தக்காரன வீட்டை வந்து இப்போ போய் அவாவும் அவன் அக்காவும் போய் இருக்கணும். அந்த விஷயம் தான் சொன்னோம் அவன் தெளிவாக. நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அப்படியே இந்த ஜாப்பான டவுனுக்கு போகிற வழியில் இருக்க விஷயங்களை காட்டிக்கணும் அப்படி போகிறேன். ஆமாங்க, அப்படி மலை அப்படி மலை பார்த்து போங்க பார்த்து போங்க. மக்களே, நாங்கள் இப்போ அதாவது எங்கள்கிட்ட வீட்டிலிருந்து அதாவது நெல்லடியால் அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் இப்போ இந்த வெள்ளைப்பாலம் சரியா இந்த ஜாப்பான வெள்ளை அந்த இடத்தை நாங்கள் காட்டிக்கொண்டு யாழ்ப்பாணம் நல்லூர் அங்கே போகிறப்ப அந்த நல்லூர் இடத்துல நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மலையால் வந்து எப்படி பாதிக்கப்பட்டு எவ்வளவு தூரத்துக்கு தண்ணியில் அணிக்கிட்டு பார்ப்போம். தொடர்ச்சி அப்படி பார்த்துக்கொண்டு வாங்கோ. இது முடிய நாங்கள் கண்டிப்பாக வந்து பாட்டு உள்ள வந்து ஒவ்வொரு ஒரு இந்த தண்ணியால் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் அதையும் காட்டிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த வெள்ளைப்பாலம் போய் பார்ப்போம் சரியா. இதை பாருங்க, ஆமாம் இதுக்கால அப்படி தண்ணி ஓடுதா அப்படியா? இதால் போகுது பாருங்க, இதால் பக்கம் அப்படி இதுக்கால போகுது. நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த வெள்ளைப்பாலத்துக்கு தான் போகுது, அங்கே வெள்ளை வழிக்கு தான் போகுது. உள்ள வயல்வெளிகள் என்ன நிலைமையில் இருக்கு, சுத்த வேற ஃபுல்லாக அப்படி நிறைஞ்சு நிறமெல்லாம் அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படியே வயல் ஃபுல்லாக தெரியல அறியுமோ அதான். ஆமாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ பச்சை பசியாக அப்படியே தெரிகிறது. இப்போ பார்த்தால் தண்ணி மட்டம் அப்படி ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்குது. முதற்கூடங்கள்லாம் பார்க்க அப்படி இருண்டு போயிருக்குது. அதனால் இந்த கால்நடைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேயுங்கள் தெரியும், அந்த புல்வெளியிலாண்டு மேய்கிறது அதெல்லாம் பாவோம்யா. இந்த குளிர்க்கெலாம் செத்து போடும், இதுக்குள்ள ரங்கின ஆளாக ஒரு ஆளாக அப்படி ஃபுல்லாக தாட்டு போடுமா? ஒரு ஆளாக இல்லை எப்படியும் நாங்கள் எட்டி தோற ஆளாக ஒரு 8 அடி 10 அடி மேலே தண்ணி நிற்கும் இந்த இடத்துல முடியல சாமி. அடுத்தது மக்கள் வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் அந்த வெள்ளை வீதியில் உள்ள அந்த முடிய பிறகு அதெல்லாம் நினைக்கிறோம். அந்த இடத்துல வந்து நம்ம காட்டுற பாருங்க, அந்த இடத்துல இந்த மழை நேரம் வந்து இந்த இடம் எப்படி இருக்கு நம்ம காட்டிக்கொள்கிறேன். இந்த பாருங்க யாழ்ப்பாணம் முனியப்பர் கோவில் இந்த இடத்துல வெள்ளைவெளி கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய பேர் நிற்பினோம். இப்போ வந்து ஒருத்தரையும் காணையில் மலையாள எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் வீட்டில் நிற்கிறாங்க. இந்த இடத்துல சென்னங்க கூட வேறு பாருங்கள், அதில் இந்த எனக்கு இந்த கிணறுகள் பார்க்க பிடிக்கும். அதை நாங்கள் உடனே அடிக்கடி காட்டுறது பார்ப்போம் எவ்வளோதுக்கு நிறைஞ்சிருக்குன்னு பார்ப்போமா. இந்த இடம் ஆமாம் இஞ்சு பாருங்க தண்ணியை அப்படி மேலே வந்துடுது தண்ணி கையாளலாம் போட. இன்னொரு அண்ணா பெஞ்சா தண்ணி கண்டிப்பாக கையாளலாம். என்னண்ணா ஆனால் அப்படி மலை சமாளிக்கிறீங்க அப்படியா சரி ஓகே சாப்பிடுங்க வாரம் போயிட்டு.
ஓ நாங்க சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்கள் அப்படியே பார்த்துக்கோண்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போக மாட்டோம். நாங்கள் நல்ல கோயிலுக்கு போகிறோம், அந்த இடத்த பார்த்துட்டு போக மாட்டோம், அங்கெல்லாம் தாண்டி கூட வேணிக்கணும். ஆனால் உண்மையான மழை கூடனா எங்கே நட எங்கே நடந்தேன் பேரத்துற அங்கே பலாளி பக்கம் தான் மழை கூட சரியான தாக்கம் வந்தாலும் கூட பாப்போமே வர போயிட்டு. ஓகே ஓகே பாய் பாய் மக்களே. பார்த்தீங்களா அண்ணா அண்ணா என்ன சொன்னார்? இப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த வயல்வெளிகள் அங்கே போய் நாங்கள் ஆடிக்கொள்றோம். அந்த அதில் வல்லை அந்த பாலம் இருக்குது, அதில் வந்து பார்க்கலாம் மக்களை. நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணம் வல்லை பாலம் அதில் நினைக்கிற பாருங்க. இந்த பாலத்தை வந்து அப்படியே உண்மையாக நிறுத்த பாருங்கோ, அப்படியே தண்ணியால் நிரம்பி அப்படியே என்ன ஓடுது அப்படியே வலிஞ்சு ஓடுதா. பலமாக காற்று மடிக்குது, மழையும் பெய்யுது, பானமெல்லாம் சரியான பாதுகாப்பான முதல்ல சிலவாக வேடினோம். வேணாலும் இந்த இடம் சறுக்கினா சிக்கலாக போயிடும். பஸ்ஸுக்கு ஆக்களே காணும் இல்லையா? பார்த்துவா பார்த்துவா. யாழ்ப்பாணம் வள்ளி பாலம் சரி ஒரு நீர் தான் ஓடு வர ரொம்ப நீர் அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போவோம். ஆ இதில் நிற்கலாம் அது விரைச்சல் அப்புறம் வானம் மேரக்கில் வானம் மேரக்கணும். வா வா போம் பாருங்க பெரிய ஒரு லொரி ஒன்று போகுது. அது வரி வெள்ளை பாலத்தால் வரி அடுத்தது மக்கள் வந்து சில பேருங்க ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, அப்படியே தண்ணியால் அப்படியே மிதக்குது. எந்த இடம் பண்ணால் நாங்கள் அந்த ஆவரங்காலுக்கு போகிற வழியில் வெள்ளை தாண்டி இங்கே அந்த ஆவரங்காலுக்கு போகிற ரோட்டில் இந்த இடம்லாம் பாருங்க அப்படி தண்ணிலாம் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்குது. இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு வயல்வெளி மாதிரியான வட்டி உண்டு. அப்புறம் தண்ணியால் எப்படியெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கேன் கிளம்ப பாருங்க. இந்த பாதையெல்லாம் அப்படியே மூடி தண்ணியால் அப்படியே மறைஞ்சு போயிருக்குதுதா, ஒரு குளம் மாதிரி காய்ச்சி இருக்குது தரேன் அப்படி பார்த்தீங்களா. நடந்து போனாலே சரி போல இருக்கு. இங்கேருந்து முதல வேறமானே சொல்லல, அதுக்கால பேர் வந்தால் தண்ணி அப்படியே ஓம் அதுக்கால பாஞ்சு ஓடுது. இந்த இதற்குள்ள இருக்கிற ஊருக்குள்ள எல்லாம் அப்படியே அங்கால பின்னுக்கு நானே ஒரு வெட்ட வழி இருக்க போல இருக்கு. தண்ணி போகிற ஒரு இடம் உண்டு, எல்லாம் பாஞ்சு வலிக்கிடுது தண்ணிகளாவா. இந்த உடம்புல என்ன அடிக்கடி எங்கே நடத்தலாம் மக்கள் வந்து இந்த முதலை வேறுதா, பெரிய பெரிய முதலையெல்லாம் இங்கிருந்து வெறுமன்னு சொல்லலாது. கணக்காமல் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மழைக்கால நிறைஞ்சு நிறைஞ்சு உங்களை காட்டி கொள்றோம். காற்று வர பல அடிக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவி சஸ்பெண்ட் சரியா, தொடர்ச்சியாக நிறைய விஷயம் போடுவோம் அதில் பாருங்க மங்களே. நாங்கள் இப்போ சிறுப்பிட்டி அங்கே நினைக்கிறோம், ஜாழ்ப்பாணம் சிறுப்பிட்டியில் வேறுங்க. அந்த கரண்ட் கம்பி வந்து ஏதோ அந்த அறந்து தொங்கினால எங்களை வேறுங்க இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சார சபையிலிருந்து வந்து இந்த மலைக்குள்ளேயும் பாருங்க உங்களை கஷ்டப்பட்டு இந்த நேனைய நேனைய வேலை செய்யணும் மட்டும்தான். உண்மையாக வந்து பாவங்க என்ன ஏதோ அறந்து விழுந்துட்டு போல நானும் நிற்கிற இடம் வந்து சரியான ஒரு ஆபத்தான பாவம் திஞ்சால் பாருங்க. இந்த மரங்கள்லாம் இந்த வயருக்கு மேலாம் செறிஞ்சு எல்லாம் அப்படியே தொஞ்சோ நிற்குது. எப்போ பறந்து என்ன நடக்க முடியாது இங்கெல்லாம் பாருங்க. அந்த வயல்வெளியெலாம் அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் மிதக்குது அப்படியே சரியா. நான் அப்படியே அவங்க அங்காள வந்து காட்டுறேன் அறந்து தொங்கி கிடக்குல்ல. நான் நினைக்கிறேன் இங்கே கரண்ட் இருக்காது இல்லை, நிப்பாடி போடுவேன், நிப்பாடி போட வேலை செய்வினம் அப்படி வேலை செய்வேன் பார்த்தீங்களா. எப்போ நடங்குது பயங்கரமாக இதுக்குள்ள வேகமாக வர வராங்க, பிரேக் அடித்தா சறுக்கி விட்டுரும், அது வேறு சிக்கலாயிரும். பாதுகாப்பான முறையில் வேலை செய்யணும் போன என்ன. நான் அறந்து விழுந்துடுவா அறந்து விழுந்துடுவேன் அறந்து விழுந்துட்டேன் பாருங்க. அந்த ஓ கோணம் இருக்கணும் பார்த்தீங்களா. இப்படியா போ மக்களே பார்க்கலாம். இங்கே வர மரக்கொப்பெல்லாம் எல்லாம் முறிஞ்சு விழுந்து போடுது, அதான் சிக்கலாயிடு பார்த்தீங்களா. வேறு வந்து ஏதோ இங்கே வந்து இந்த மரங்கள் வச்சுக்கணும் இல்லை, இந்த கொப்பில் என்னதுக்காண்டி வட்டி போட்டிங்கனால் உங்களால் அந்த கரண்ட் கம்பி அறந்து விழுந்தால அங்கால யாரும் போகக்கூடாதுக்காக தான் அப்படி லைனுக்கு பாருங்க. இந்த மரக்கொப்பின்ற கிளைகளை முறிச்சியில் போட்டிக்கணும் அதான் அந்த விஷயம். இங்கே இங்கே ஒரு மாடு உண்டு, மலை கணிக்குது அப்போ பாவம் தான் இணையுது உடவுலையும் நடுங்கி கொணிக்குதுதான். உண்மையை நடக்குது பாருங்க. இந்த பாருங்க அந்த சதையை பாருங்க, நான் சும்மனை காட்டுறேன்.
என்ன நடங்குது, நானும் நடங்கினேன் மாடும் சேர்ந்து நடங்குது. பாவம் இந்த கொண்டு யாரும் காட்டு இல்லை, உள்ளு கொண்டு காட்டிக்கலாம். இங்காலும் ஒரு மாடு இருக்குது. ஆமாம் நினைஞ்சுதோ நினைஞ்சு பாவம். நான் அப்படியே பார்த்துட்டு போவோம். இந்த அளவில் வீதியில் பாருங்கோ என்ன மாதிரி இருக்கண்டா, எல்லா இடம் ஃபுல்லாக மாதிரி தான் மக்களே. மக்களே நாங்கள் இப்போ இருபாலை, அதாவது ஜாழ்ப்பாணம் இருபாலை சந்தில் நிற்கிறோம். இதில் வாரங்க வந்து உண்மையாக நிலைமை ஒன்று நான் காட்ட போகிறேன். இப்படி ஒரு நிலைமை மக்கள் வந்து எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்துக்குள்ள வந்தேன்னு சொல்லி உண்மையாக யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. பாருங்க காட்ட போகிறேன், நீங்களே பார்த்து என்னென்ன தெரிஞ்சு கொள்ளுங்க. வாட்டர் பம்ப் பூட்டி பாருங்கோ, தண்ணி வந்து இறக்கணும் பாருங்க. அதான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே நான் நினைக்கிறேன் உள்ள போய் தண்ணி கணக்கு நிற்கிது போல். அதால் வாட்டர் பம்ப் பூட்டி பாருங்க, இதான் இருபாலை நாங்கள் வர நிற்கிறோம். அண்ணாண்ணா வீட்டிலேருந்து உள்ள ரைக்கணுமா வழியில் தண்ணி? அப்படியா விளையலை உள்ள போக விடணுமா? தெரியலையே போகலாம் வேணா அவருக்கா பார்க்க நட்டு. ஓகே ஓகே என்னப்பா, நான் உண்மை எதுன்னு இப்படி பார்த்ததே இல்லை. விடிய இருந்தா உண்மையாவா? நான் வீட்டுக்குள்ள தண்ணி போயிருக்கும்போல நான் அப்படியும். ஓகே அப்படியா உண்மைக்குமா? பாப்பா பாருங்கம்மா, நான் உள்ள பாப்பா இருக்கு அப்படின்னா கேட்டு பாப்பாமா போகலாம் வேணா. ஓகே ஓகே மக்களே நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. வாட்டப்பம் பூட்டி தைக்கணும், என்ன நிலைமை இது கடவுளே சொல்லிக்கொள்ள முடியலை வார்த்தையால். நிலைமை அப்படி உண்டு. போட்டோ எடுக்கணும் பாருமா, அதான் எடுத்தாச்சு. இப்படி அவங்களுக்கு ஏழு மணி நேரம் ஆகலை, கேட்டுப்பட உள்ள போகணும். எவ்வளோ ஓகமாக தண்ணி வருது இல்லைண்ணா. மலைப்பம் பூட்டி மலைக்கு பம்பெல்லாம் பூட்டியாக இறக்கினா உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்ணா. பார்க்கலாமா இருக்கோம் அம்மா, இங்கே பாருங்க ஐயோ புறம் வரோம் உள்ளே பார்ப்போம். அவ்வளோ தண்ணி நிற்காண்டு கடவுள் முடியலை நினைக்கிறேன். தண்ணி எடுப்பளவு தண்ணி நிற்க போல உள்ளா தண்ணி போகாத போல வெடியே இறந்துறக்கணுமா? ஆமா என்ன நிலைமையா இது? இருபாலையில் இல்ல மக்கள் வந்து நான் நினைக்கிறேன் கல இடத்துல இப்படியான வேலைப்பாடா கூட அடக்கு போடுறது வாட்டப்பா மூடி வைக்கிறது. ஐயாங்க முடியிருந்தா உள்ளுக்க போயிட்டுதா? அப்படியா உண்மைக்கு வேணாது கடவுள் உள்ள அப்படியா என்னண்ணா உண்மையா? அந்த மழை இது இது இதுக்கே இப்படியேண்டா, இன்னொரு ரெண்டு நாளைக்கு மழை இன்னும் பெருக்க போதா பயங்கரமா? அப்போ எல்லா பாடம் எப்படி போப்போ வேணா? நாங்கள் பரத்துற இடம் அங்கே செய்தான் கூட ஐயாண்ணே மிஷின் அப்படியா? அப்ப நான் ஐயாங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் போல இருக்கு. ஐயாண்டா மிஷினாம் விடியே இருந்து எட்டு மணில இருந்து வைக்கிறாரா வாண்ணா? என்ன சிக்கன மக்கள் வந்து வீடியோ எடுத்து வந்துட்டு கேட்டா வந்து வீடியோ வந்து ஸ்டப்பாயிட்டுது. ஏன்னா தண்ணி வந்து உள்ள போனால இப்போ வந்து மழை வந்து பயங்கரமா இது பண்ண கூட கொட்டுது. அதனால தண்ணி போயிட்டு போல கொஞ்ச நேரம் ரெண்டு இப்போ கறி பண்ணி போட்டேன். நான் உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு சுற்றி காப்பேன் பாருங்க. நான் இப்போ அப்படியே பார்த்துக்கொண்டு அடுத்தது நல்லூர் கோயில் தான் போகிறோம். ஓகே போ போம் போன பிடிங்க போம். மக்களே நாங்கள் இப்போ கல்வியங்காடு அங்கே வந்துட்டோம். இதில் பாருங்க மழை வந்து பயங்கரமாக இந்த இடத்துல பெய்யுது. வானமெல்லாம் தண்ணிக்கால அப்படி நீந்தி கொண்டு போகுது பாருங்க. அவ்வளவு ரோட்டு ஃபுல்லாக தண்ணி அப்படியே பாருங்க. அஞ்சால பாருங்க ஒரு ஜேசிபி கொண்டு வாய்க்கா வேண்டிடம் வந்தா பார்த்தீங்களா? இல்லை தோண்டி விடலாமா? அண்ணா அப்பே இருந்து கண்டுறீங்க அது எப்போ இருந்து கண்டுறீங்க அது இப்போ இருந்தா கஷ்டம் அப்பா நான் ஏன் நான் ஆமா சரியா கஷ்டம் ஆமா ஆமா ஓ ஓனவில் ஆ போமா ஆட்டோல வருவோம். அப்படியே போ. இந்த ரோட்டு ஃபுல்லாக மக்கள் வந்து பாருங்க தண்ணி வந்து அவ்வளோ ஓம் அதுக்காக ரோடு இருந்தால் அஞ்சு பாருங்க என்ன இழுக்கு தண்ணி இந்த தண்ணி தலை
தண்ணி போய் இந்த பாருங்க இந்த ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல் சென்டர் உள்ளுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்கு. வாகனம் எல்லாம் உள்ள ஏத்தி விட்டாச்சு. ரோட்டு போல தண்ணி நான் இருந்த இடத்துல பள்ளம் போல, அதால சுகமா தண்ணி போகுது இல்லை வெளியில, அதான் சிக்கல். இந்த கடைக்கு எல்லாம் தண்ணி இருந்தால் நானே உள்ளெல்லாம் போக போகுது போல மிஞ்சி வரேன். எல்லாம் மிதக்குது எல்லாம். அண்ணா மோடி ரெண்டு போடும் கவனம், ஸ்டார்ட் ரெண்டு போடும் கவனம், ஸ்டார்ட் ரெண்டு போடுங்க கேட்டுதா. அட ரெண்டு போடுது கொஞ்சம் வாகன மாரி பார்த்து. ஓ இதுக்குல ஃபுல்லா தண்ணி போகுது இல்லை, இதுக்குல பாப்பா போ, நிப்பா நிப்பா, அது அங்கே போ, அங்கே போ, அங்கே போ, வரம் குழந்தை பள்ளி ஏற்றி கொண்டு அந்த போற போக்கு கடவுளையும் மோடிச்சிக்கல. மக்களே நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் அதுக்கு முன்னாடி நிற்கிறோம். இந்த இடத்துல பாருங்க வந்து எப்படி வந்து இந்த இடத்துல தண்ணி நிற்கணும் பாருங்க. உண்மையில் வந்து இதால் யாருமே போவோம் நாம, ஏதாவது ஆல்பமாக இல்லாமல் தண்ணி நிற்குது. அந்த இடத்துல அவங்களை காட்டி கொடுறோம் பாருங்க. இதில் வந்து இப்போ ஒரு வாகனம் மாரி இல்லை, வந்த வாகனம் எல்லாம் அப்படி நின்று பயந்துட்டு இப்போ ரிவர்ஸில் போய் போகிற பாயெல்லாம் போயினோம். நான் அவங்களை காட்டி கொடுத்தேன். யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் அடி பரவாயில்ல, இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது தான் ஏரியா இதில் பாருங்க. ஆமாம் பாருங்க, இந்த பஸ் இப்போ வந்தது, இப்போ திருப்பி கொண்டு போயினோம். இந்த பஸ் வந்தது இப்போ காலைல போயிலாண்டு இப்போ திருப்பி கொண்டு போயினோம். அந்த இடத்துல பாருங்க சும்மா ஆழம் இப்படி இருக்குது தம்பி, பயங்கரமாக இருக்கு. எல்லாரும் நடந்தான் போயினோம், பெரும்பாலும் நாங்கள் நடந்தான் போகணுமோ. கோயில் ஃபுல்லாக உள்ளது தண்ணி நிற்க போலண்ணா. அது அது அங்கே பேருங்க இந்த உள்ள பேர் நிற்கணும் வேணும். ஆமாம் இந்த கார் போனால் சரி, உள்ளுக்கு தண்ணி ஏறிடுது அது அது உள்ள போயிரு கட்டார் அண்ணா திருப்புறார். அங்கல போயலாதா உண்மைக்குமா? நேரா போலாம், நேரா போலாம் வாங்க, எங்கோட வாங்க, சேர்ந்து போ. இங்க பாரு இந்த இதுக்குள்ள போ, தண்ணி போகுது அண்ணா, டோருக்குள்ள தண்ணி போகுது. இந்த அங்கெல்லாம் இன்னும் நிறைய ஆழம் வாங்கலே உண்மைக்குமா? உள்ள போயிட்டுதா போக கூட கவனமே இருக்கு அப்படி பார்த்து போங்க. ஓகே 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 பாருங்க மக்கள் நிலைமைய போற சேஃப்டி இல்லையா, ஜனங்கள்லாம் உருட்டி கொண்டு வருது. ஏன்னா அந்த ஸ்கூட்டியை ஓண்டிருது. யாப்பான நல்லூர் தண்ணியில் வந்து அப்படியே மூழ்குதா இந்த பாதை ஃபுல்லாக பிளக் பண்ணுவோம். ஐயா அப்போ தண்ணி அது அதான் வேறுங்க, ஒரு அம்மா வர பாருங்கண்டா கஷ்டப்பட்டு வருங்கண்டா. இப்போ நாங்கள் வந்த சிக்கலாக போட்டுது, அங்கால போகலாம் வெளியில், எவ்வளோத்துக்கு போகலாம் வெளியிலேயே. என்ன வீதி என்ன வீதி டெம்பிள் ரோடா? அது கோயில் வீதியான விஞ்சால அண்ணா நடுங்கி நடுங்கி போறீங்க, பார்த்து போங்க. கூட இல்லையா உங்களுக்கு? அதான் இனி அணைஞ்சாச்சு புரிய என்ன பாருங்க ஜனங்கள்லாம் அவ்வளோ பாதிக்கப்பட்டு அங்காலெல்லாம். ஓ அங்கே தான் நிப்பாட்டியாச்சு என்ன வாகனம்லாம் அங்கால இங்கே வேற பயப்படிங்க. என்ன காரணம் பண்ணால் தண்ணி கூட இல்லை, அதில் வந்தால் சிக்கலாக போயிடும். இங்கே ஐயாவரா பாயம் கொண்டு வர்றார். ஐயா எங்கே போறீங்க?
என்ன இடம் வந்து போறீங்களோ பாத்து போங்க, பாத்து போங்க, பாத்து போங்க, பாத்து போங்க. ஆனா அதான் பாருங்க, கம்மாண்ட முழங்கால் சில்லுக்கு மேல இருக்கு. இதுக்குள்ள பாருங்க, வானம் ஒன்று வருது, தானே அடிக்க போறானே. கவனம் கவனம், தண்ணி எங்களை பழக்குமா, எங்களை பழக்கு கவனமா இருக்கணுமா? ஓ, அந்த விளப்பு வாங்க, அந்த விளப்பு வாங்க. ஐயா, என்ன ஐயா இது நிலாம கண்ணு மறைக்குதப்பா, எங்க போகுது? வீட்டுக்குள்ள தாண்டி வைப்போம், இந்த வரங்க அப்படி இருந்தா நிலாமையா பாருங்க, எப்படி இருக்கு உண்மையா? ஓ உண்மையா, நாங்க நேக்கல எப்படி இருக்க ஒண்ணா நீங்க பாத்து பாத்து பாத்து, மாற்றமே இல்லை. அங்கே லாக்கலாமா இருங்க, வந்தாலும் அந்த லிங்கம் ஐஸ்கிரீம் கடை இருக்குதுன்னு அது மட்டும் அவங்களை போய் காட்டுறேன். பாப்பா எந்த அளவு தண்ணி நிற்கிறேன். மக்களே, தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உண்மையாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து காட்டுறோம், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவியாக தான். இங்கே லிங்கம் ஐஸ்கிரீம் கடை தண்ணியால் அப்படி ஃபுல்லாக மூழ்கி போட்டுச்சு. இங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படி, ஆமாம் பின்னுக்கெல்லாம் தண்ணி, அவங்க பாருங்க பின்னுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி முடியலை. அங்கால ஃபுல்லாக நடக்குது மக்களே, தண்ணியால் அப்படி. இல்லை உள்ள தண்ணி போயிட்டு ஃபுல்லா தண்ணி உள்ள போய், என்ன என்ன இது மூட்டை முடிச்சா இருக்கு? இது அந்த மேல அந்த துணி போல என்ன அந்த போற தரப்பால மாதிரியோ அப்படி. வல்லமே தாரும் என்று உங்களின் வாசலில் வந்துமே வடங்கு வருவோம். என்ன இந்த இந்த பாத்துல போகுது போட் போட் போறதா ஓடலாம் போல. ஒய் வந்த விழுந்து விழுந்துடுமா, விழுந்து விழுந்த வந்த விழுந்துடுமா, வெள்ளமங்க வெள்ளமங்க. ஆ பாத்து பாத்து பாத்து, அங்க அங்கால பாலம் பாலம், அந்த செருப்பை போட்டுட்டு போல வீடு, செருப்பு போடா, செருப்பு போடாலும் பரவாயில்லையாப்பா, சேஃப்டியா வந்து ஆக இருந்தாலும் வேற ஒண்ணு மாங்குது. நல்ல வேலை இருக்கிற வேலை பாத்து, அதுக்கு பள்ளம் இல்லை, அதுக்குல அதுக்குள்ள பள்ளம் இல்லை, பள்ளம் இல்லை அதுக்குள்ள. பார்த்து போனோம் வேணா, என்னன்னா எங்கே போறீங்க இப்போ? பார்த்து போங்க, கையில் சாமானை வச்சுக்கொண்டு. ஓ கரியில் வைங்க, கரியில் கரியில் பின்னா வச்சுட்டு போங்க. ஆனால் விழுந்துறாங்க பள்ளங்கிறது வரைக்கும் பார்த்து போங்க. ஆம்புலன்ஸ் நானுங்க, யாரையும் அவசரமாக ஏற்ற போயிடணும். இல்லை இல்லை, இது வேலை செய்கிறாங்க போயிடணும், ஸ்டாஃப் ஸ்டாஃப் வேலை முடிச்சு போயிடணும். இல்லாட்டி இவ்வளோ சிலுவாக போக மாட்டுது. ஆ கனாலத்து பிறகு வந்துருக்கு. என்னையா நுழம்புக்கடி வந்து டெங்கு மலேரியா இதுதான் சிக்க, மரக்கறி விலை விலை விதையில கூடும், டாய்லெட் பிரச்சனை எல்லாம் நிரம்பிடும். நாங்க சும்மா பாக்க வந்து நாங்க இருக்கிறது பெருத்துறை. அப்ப நாங்க இந்த வீடியோ யூடியூப் சேனல் செய்யறோம், அப்ப இந்த இடங்களை பாப்போம் வந்து நாங்கள். ஆனா இந்த அளவுக்கு தண்ணி எப்படி நீங்க வேணா இருப்பாக்கல உண்மையாவி மூட்டம் வந்த பெருசா நிசா புயல் வந்து. ஓ நிசா புயலோ, நிசா புயலுக்கு இதை விட டபுள் மடங்கு வெள்ளம், இதை விட தண்ணி வரணும். தண்ணி வந்து மழை பெய்யாது வெள்ளம் என்னன்னா பசிபிக் காலத்துல குண்டு ஏதோ பறிச்சு வந்து காம பிள்ளைங்க அந்த வெடிச்சதுக்கு டக்குனு மேல தள்ளி விட்டுட்டு தண்ணி. எங்க இருந்த தண்ணி எல்லாம் வந்து எங்க இருந்த எல்லாம் கடற்கரையால உள்ளுக்கல வருது. அப்படியா? பாலங்களுக்கு இல்லாத பாலத்தால கடலுக்கு போற தண்ணி, கூட வீடுங்க பாக்கத்துல. சரி, அப்ப என்ன சாப்பாடு மதியம் இன்றைக்கு? என்ன சாப்பாடு மதியம்? சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை யாழ்ப்பாணம் ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் உள்ள தண்ணி போயிருக்கும். அங்கெல்லாம் ஒரு பழி ஒரு கூட ஒன்று இருக்குது.
அடைச்சிருக்குது. இந்த காணி ஃபுல்லாக தாண்டி நிற்குதா, ஒன்றுமே செய்யலாது. ஏன்னால் இந்த இடத்துல சமாளித்தான் போகணும், ஒன்றுமே செய்யலாது. திருப்ப கொட்டுது, அடமலை அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா தண்ணி பார்க்க வந்துருந்தீங்களோ, மழை தண்ணி பார்க்க வந்துருந்தீங்களோ, அப்போ என்ன ஸ்கூல் போயிடலாண்டே நீங்கள். சரி, என்ன ஸ்கூல் நீங்கள் உங்களை லீவ் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன எல்லோரும் கொண்டாங்க. எங்கள் வீடுங்க, வீடு எது வீடு கொண்டா, எங்கள் வீடுங்க, என்ன ஊர் நீங்கள், எங்க என்ன முத்திரச்சந்தியா? உங்களோட வீட்டு மலை மழை இல்லையா? அப்போ மழை இல்லை. ஓகே, மழை தண்ணி நிற்கிதாப்போ உள்ள வைக்கப்படுவாங்க. ஓகே ஓகே, வரமேட்டு பாய் பாய். சின்ன ஒரு ஜேசிபி சின்ன ஒரு கட்டம் ஒன்று ஓடுது. ஓ ஓ ஓ போகுது. சரி மகளே, நீங்கள் பார்த்துட்டுப்பீங்கள் எங்கள்ட நெல்லியடியிலிருந்து எங்கள்ட ஜாப்பான நெல்லூரில் உள்ள இந்த மலையால் பாதிக்கப்பட்ட இடங்களை நான் உங்களுக்கு வரல முடிஞ்சவரை காட்டியிருப்பேன். உண்மையில மங்கள வந்து பார்த்துக்கிட்டால் இது இந்த தனியால் வந்து பாதிக்கப்பட்ட இடம், அதாவது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு இந்த மெயின் ரோட்டில் உள்ள விஷயங்களாம் காட்டினேன். கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த நல்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் எடுத்து போடுவேன். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு உதவி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் சேனலில். இதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரைக்கும் சந்தனேஷ், நன்றி, வணக்கம்.